ஏசிவிந்துனி மீடியா ஊழியங்கள் வழங்கும் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. கர்த்தர் மதிப்புக்குரிய தீர்க்க தரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்களுக்கு வெளிப்படுத்திய தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்கலாம் வாங்க. இதோ ஜனங்களை வஞ்சிக்கவும் என் மகிமைக்கு ஒப்பானதை போல காண்பிக்கிற சாத்தானுடைய மகிமையிலே நிறைந்த ஊழியர்களை எடுப்பவும் கபட்டு வசனிப்பாலும் என் கர்த்தத்துவத்திற்கு விரோதமான காரியங்களினாலும் ஜனங்களை குழப்பப்படுத்தவும் ஒரு பொல்லாத அந்தி கிறிஸ்துவின் ஆவி கிரியை செய்ய புறப்படும். அது முந்தி கிரியை செய்ய புறப்படுவதற்கு உன் தேசத்தை குறிவைத்திருக்கிறது. அது சீக்கிரமே உன் தேசத்தின் மேலே இறங்கி வருகிறது. பிரபலமான மூன்று ஊழியர்கள் வழியாக அது கிரியை செய்ய காத்திருக்கிறது. இந்த பிரபலமானவர்கள் திரளான ஜனங்களை தங்கள் வார்த்தைகளினால் தங்களிடத்தில் ஈர்க்கும் ஆற்றல் உள்ளவர்கள். அவர்களுடைய இருதயத்தின் நினைவுகளிலே விஷத்தை கொண்டு வந்து கலக்கவும் அவர்கள் வார்த்தைகளை கேட்கிறவர்களில் அநேகர் தங்கள் மாம்சத்திலே கரைப்படவும் அநேகரை பாவத்திலே கட்டவும் சத்துருவானவன் திட்டம் வைத்திருக்கிறான். இவர்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள் மற்றும் ஸ்தாபனங்களை கொண்டிருக்கிறவர்கள். ஏராளமான ஜனங்களை தங்கள் வசமாய் வைத்திருக்கிறவர்கள். இவர்கள் கள்ளத்தனமான பல வியாபாரிகளோடையும் பல கொடிய மனிதர்களோடையும் தொடர்பு வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை குறிவைத்து அவர்கள் வழியாக வஞ்சிக்கிற அலையை உன் தேசத்திற்குள்ளே கொண்டு வந்து எளிய ஜனங்களையும் ஏழை ஜனங்களையும் வஞ்சித்து போடுவதற்கு திட்டம் வைத்திருக்கிறது அந்த பொல்லாத சத்துரு அபத்தோன் என்றும் அப்போலியோன் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த பொல்லாத ஆவியே அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இதோ உன் தேசத்தின் மேலே தன் பார்வையை வைத்திருக்கிறது. அதை கடிந்து கட்டுங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார்.